Hey guys, anivarukkum vanakkam. Idu nama channel The Dio Family. ரீசெண்டாக நாங்கள் ஃபேமிலியோட பாண்டிச்சேரி போயிருந்தோம். ஸோ இங்கே எங்கேயாவது நம்ம ஃபுட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது வெங்கடேஸ்பட்டோட அக்காட் ஹோட்டல் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து பஃபே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போயிருந்தோம். இங்கே வந்து பஃபேயோட ரேட் வந்து 1250. ஆக்சுவலாக அவர் நிறைய யூடியூப் சேனலில் நிறைய வந்து ஃபுட் வீடியோ அண்ட் குக் வித் கோமாளியில் அவர் சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ஸோ அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ரேட் வந்து நாங்கள் யோசிக்கல. ஸோ ஒரு தடவையாவது எப்படியாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். இங்கே உள்ளே போனோடனே நம்மளை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுறது வந்து இந்த டெசர்ட்ஸ் தான். அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து டெசர்ட்ஸ்லேயே வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு மட்டும் அட்ராக்டிவாக இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு கூட பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. குவாலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டெசர்ட்ஸ்லாம் இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அப்படியே இருந்துச்சு. டெசர்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாலட், சாலட்லேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. அவங்களாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம கூட வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சாலட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எக்கில், சிக்கனில் அண்ட் எல்லா வகையான சாலட்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கர்ட் ரைஸ், அப்புறம் கர்டில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நான்வெஜ் சாலட் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நான்வெஜ் சாலட் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் சாப்பிட்டோம். பட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மெயின் டிஷ்ஷும் இதே மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து தேங்காய் சாதமும் பருப்பு குழம்பும் ரசம் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பாகக்காய் கூட்டு வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் மிக்ஸ் வெஜ் கறி, வெஜ் நூடுல்ஸ், இது எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸும் குவாலிட்டி வைஸும் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து கரெக்டான டேஸ்ட்டில் வந்து அப்படியே இருந்துச்சு. வெஜ்ஜில் கூட ஓரளவுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கட்லட் இந்த மாதிரிலாம் வச்சு மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் கொண்டு வந்துட்டாங்க. பட் நான்வெஜ் வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான்வெஜ்ல டிராகன் எக், ஃபிஷ் ஃப்ரை, ஸ்பைசி பஃபலோ விங்ஸ், அப்புறம் வந்து கோழி வறுத்தரிச்ச மசாலா, சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மேபி நீங்கள் வந்து நான்வெஜ் லவ்வர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இருக்கிற எல்லா ஐட்டமுமே வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பக்காவாக கரெக்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அவர் வந்து குக் வித் கோமாளியில் வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லும் போதே வந்து இந்தந்த ஃபுட் இந்தந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நிறைய எதிர்பார்ப்பு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா ஃபுட்டோட டேஸ்ட்டும் வந்து பயங்கர ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா மட்டும் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஐட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான்வெஜ் வந்து அதிகமாக எதிர்பார்த்து வெரைட்டிஸ் அதிகமாக எதிர்பார்த்து மட்டும் இந்த ஹோட்டலுக்கு நம்ம போக முடியாது. வெஜ்ஜு வந்து ரொம்ப நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் 1250 வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் நிறைய டிஷ்ஷஸ் இருந்தால் மட்டும்தான் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். பட் குவாலிட்டி டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாத்தையும் விட இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் அதுதான் ரொம்ப 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 பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் பார்த்த ரெஸ்டாரண்ட்லேயே இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க கிட்ஸை கேர் பண்ணிக்கிற விதம் அண்ட் அவங்களுக்காகவே பார்த்து பார்த்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்த விதங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னதான் எல்லாமே ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தாலும்
எங்களுக்கு வந்து பர்சனலாக நான்வெஜ் இல்லாதது வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட். நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து அதிகமாக எதிர்பார்த்து போனோம். ஸோ சில ஐட்டங்கள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க, மற்றபடி கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெசர்ட்ஸ்லாம் இருக்கும். சஜ்ஜிக்குட்டி வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் அவனையும் வந்து பர்டிகுலராக பயங்கரமாக கவனிச்சுக்கிட்டாங்க. டெசர்ட்ஸ் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டுற அளவுக்கு அந்தளவுக்கு ஏகப்பட்ட டெசர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கேக்கில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம பார்த்துருக்காத நிறைய கேக் ஐட்டம்ஸ் கூட வச்சுருந்தாங்க. இது வேர்த்தா வேர்த்து இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேர்த்தாக தான் ஃபீல் ஆகும். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான் ஆவீங்க. பட் எதுவாக இருந்தாலும் 1250 வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அவரோட ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப நாளாக அங்கே போகணுங்கிற ஆசை வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா தாராளமாக போங்க. நான் வெஜிடேரியன் இருந்தால் கண்டிப்பாக போகாதீங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மீண்டும் உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.